வரைக்கும் பொண்டாட்டி தேடுறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதியா? சமயத்துல இருந்து ஒருத்த வரவனாமா? ஏ ஒரு வாட்டி பெல் அடிச்ச பார்த்தாவே சும்மா போய் 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 அடிச்சுட்டே இருக்கிற யாரியா நீ? பூபதி ஐயாவ பாக்கணும். பூபதி ஐயா தானே? அவர் தான் எங்கிட்ட முதலாளியா வேலை பாக்குறாரு. என்ன வேணும்? வணக்கம். ஹாய் ராம். ஹாய் ராம். ஒரு பக்கம் கேள்விக்குறி, ஒரு பக்கம் ஆச்சரியக்குறி. முதலாளிய பாக்க விடாம குறுக்க நந்தி மாதிரி நிக்கிறானே அப்படின்னு உனக்காக போட்ட குறி கேள்விக்குறி. இவாராவே அன்ன காவடி மாதிரி இருந்துகிட்டு எங்க முதலாளிய பார்க்க வந்திருக்கானேன்னு எனக்கா போட்ட குறி ஆச்சரியக்குறி. யார் யா நீ? நான் அனாத விடுதியில இருந்து வர்றேன். அனாத ஏதியா? அப்பா அம்மா இல்லாம புள்ள பிறக்குமா? இதுக்கு ஒரு விடுதி அங்கிருந்து வேற வர்றியா? மெனக்கட்டு ஐயாவை பார்க்கணும்னு. என்ன பைக்குள்ள? ஒண்ணும் இல்ல. ஒரு ரூபா. ஒரு ரூபாயா? இந்த அப்படி என்ன 75 பைசா? நாலு நாக்கு மேல நான் வாங்குறது இல்ல. நீ ஐயாவை பாப்ப. அப்ப நான் போய் நீங்க சொன்னபடியே செஞ்சேன். ஐயா, நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. யாராவது வந்தா அவங்க பேரு, ஊரு, வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். யாருன்னு கேக்குறதுக்கு தாங்க கையை நீட்டின. நீட்டின கையில வச்சு அடிச்சு விட்டாங்க. வேற வழி இல்ல, அனுப்பிட்டுங்களா? யாருன்னு கேட்கும்போது கையை மூடிக்கிட்டு கேட்டா. கைய மூடி இருந்தா இங்க திறந்திருக்க, இதுல வச்சு அழுத்த மாட்டான். சி, கொஞ்சம் ஏறி இருந்தது, இப்ப போட்ட சண்டையில சுத்தமா இறங்கி போச்சு. நண்பரே, நீங்க மாத்திர சமயத்துல வந்து காப்பாத்துறன்னா என் கதி என்ன ஆவறது? உனக்காக மட்டுமல்லடா, இதுக்காக வந்தா. சி, அட்டை இது அதேதான். நான் கொடுக்காம வந்துட்டா? பாப்பா, டயத்துக்கு வந்திருக்கிறேன். இந்தா இதை வாங்கிட்டு போய் அப்படி ஓரமா உட்கார்ந்து குடி. நின்னு குடிச்சேன்னா தலை சுத்தி விழும் போது அடிபடும். போ, அதுல கொஞ்சம் ஊதுவா. இதுலயா? முதல்ல இத குடிச்சு முடி, இருந்தா தர்றேன். மருந்து இல்ல. நீ வருவேன் வருவேன். நானும் உனக்கு நிச்சயமாக தருவேன் தருவேன். நீ குடி நண்பரே. இத வாரு நண்பரே, நான் என் ஜமீன்தாரையா கிட்ட பட்லரா வேலை பாக்குற வரைக்கும் எனக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது. ஜமீன் முறை தான் ஒழிச்சாச்சே, என்ன என்கிட்ட கதை விடுற? முறையே ஒழிச்சிருக்கலாம், ஆனா எங்க எஜமான்கிட்ட இருக்கிறத கட்டி கட்டியா தங்கம் அது யார் ஒழிக்கிறது? தங்கமா? என்ன இரும்பு பெட்டிக்குள்ள தங்கத்தை வைக்கா, பின்ன பித்தளைய வச்சா பூட்டுவா. நீ என்ன பண்ற? நேர குடி. நேரா மாடிப்படி ஏறி வலது வகை பகுதி, வலது வகை இந்த கைப்பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியும்? நாம வந்த வழி தெரியும். ரொம்ப ரொம்ப புத்தாசமா பேசி தாதா தப்பா சொல்லிட்டேன். வலது பக்கம் திரும்பினா அந்த அறை தெரியுது. அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது. சொல்லா, சொல்லக்கூடாத விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டா தப்பு? நீ துஷ்டன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடாது. இங்க நான் திருடுறதில்ல, இப்ப உனக்கு தெரியுமா? நஞ்சமாவா? நானும் நம்ப முடியல. எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண? இரு, அதுல அடிச்சா பிரயோஜனம் இல்ல. நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கிறது இந்த வெள்ள குதிரை தான். அது மேல அடிச்சு சத்தியம் பண்ணு. இது மேல அடிச்சாச்சு. அடிச்சனதான் தெரியல, சத்தம் கேக்குத. இப்ப நீ என்ன பண்ற? என்னை எழுப்பாம நேரா போற. தூங்கு, நான் வர்றேன். எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்காக எங்கெங்கெல்லாமோ சுத்திட்டு வரேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என் மேல கோவமா? சிச்சி, நான் ஏன் கோச்சுக்கிறேன்? நல்லாவே இருக்கிறீங்க. கோபால் சுரன் சரியா தான் இருக்குது. எல்லாம் இது பண்ற வேலை. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர், நான் வரேன். ஆமா.
விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, மேல விழுந்தீங்க, போயிட்டே இருந்தா. அத போறானே, அந்த முரடை என்ன துரத்துக்கிட்டே வந்தான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்களை தெரிஞ்ச மாதிரி நடிச்சேன். நான் வரேன் மிஸ்டர். மன்னிக்கணும், நீங்க அழகாத்தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு கிடையாது. அந்த முரடை அந்த வழியாத்தான போறான். அதே வழியில நீங்களும் போனா மடிக்கு மடிக்க. ஆமா சார், என் கூட கொஞ்சம் தூரம் துணைக்கு வரீங்களா? எங்க கூப்பிட்டாலும் வர்றேன். அப்ப வாங்க. இது மாதிரி விஷயத்துல டிலேயே பண்ணக்கூடாது. வாங்க. என்னங்க இது, சைக்கிள் பழக்கி கொடுக்குற மாதிரி நடத்தியா கூட்டி போயிடுவீங்களா? ஏ சார், கால்ல ஏதாவது? எனக்கு கார்லயே போய் தான் பழக்கம். கார்ல போறவர் ஏன் சார் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க? அது வந்து வேற ஒண்ணு இல்ல, டிரைவர் பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக பங்க் வரைக்கும் போயிருக்காரு. இப்ப வண்டி வந்துடும், அது வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருப்போம். அப்புறம் வண்டியில ரெண்டு பேரும் ஒன்னா போலாமே. அப்ப என் சைக்கிள்? ஓஹோ, அடே இது ஒண்ணு இருக்கா, டபுள்ஸ் போலாமா? எனக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரியாது. நான் விடுவேன். பாக்குறவங்க ஏதாவது தப்பா சொல்லுவாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டான், பிரமாதமான ஜோடி சொல்லுவான் தெரியுமா? நீங்க அழகாவே இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுதுங்க. அப்ப வாங்க போலாம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் பட்லர். பட்லரா? இல்ல இல்ல, 300-400 பட்லரை வச்சு ஹோட்டல் நடத்துறேன். நான் ஒரு பெரிய முதலாளி. ஹோட்டல் முதலாளிங்கிறீங்க? இப்படி ஒல்லியா இருக்கீங்களே. ஹோட்டல் சோறு அதோட விளைவு. இப்பதான் வீடு கிடைச்சு போச்சே. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, 32 பல்லு இருக்குதுங்க. இந்த சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சமையல் எப்படியோ? போமா? போலாம் போலாம். நிவாரணி அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, புரதம் செறிந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, வைட்டமின் மிகுந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, அதிக போஷாக் அளிப்பது. என்னப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னேன், இங்க உட்கார்ந்துகிட்டே டீன்டிடிங்கிற? நான் தானே, என் சமாச்சாரம் பூரா நாய் ராமேஸ்வரம் புறப்பட்ட கதை தான். நல்லா குளிச்சுட்டு வீட்டை விட்டு புறப்படும், தப்புன்னு எச்சல விழுந்தவொன்னு திரும்பிடும். இது வரைக்கும் பிரதர் நாய் ராமேஸ்வரம் போனதே இல்ல, தெருவே தாண்டது இல்ல. இங்க எப்படி? அதே கதை தான் நம்மளுதும். முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன், மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுவேன், நேரா இங்கேயே வந்துடுவேன். என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளவு கெட்டு போச்சு, அப்படியே எத்தனோண்டு போட்டிருக்கிறோம். சிரிக்காத பிரதர், மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது. மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது, விலகி போயிடுறோம். பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது, அடிச்சு போட்டுறோம். மனுஷன் சிரிக்கா பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல. பிரதர் தேவதாஸ், என் அருமை நண்பரே. சொல்லியாச்சு நண்பர்ல, சொல்லியாச்சு. நம்ம பிரியவே கூடாது, நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம். உலகத்துல எது வேணா பிரியலாம், ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது. நான் இடதுகால் செருப்புன்னா தேவரீர் வலதுகால் செருப்பு, தேவரீர் இடதுகால் செருப்புன்னா ஐயன்மீர் வலதுகால் செருப்பு. ரெண்டு பேரும் ஒரு ஜதை, மீறி பேசின ஓத. பிரதர், உப்பிட்டவரை உள்ளடலவும் நினை, மதியிட்டவரை மயக்கம் தீரும் விரவரவை வரைக்குமாவது நினை. என்ன துறை பொன்மொழியா உதிருது? இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்புறம் இது என்னது தண்டம்? என்ன பாட்டில் காலியா? அது சரி, பேனால எப்ப இங்கு தீருதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? உதறி பார்த்தாதானே தெரியுது. அதே மாதிரிதான் பாட்டில கவுத்து பார்த்தாதான் காலிங்கிற விஷயமே புரியுது. மடையா, இது வெறும் பேப்பர். ஏன்டா குடிச்சு கெட்டு போற? முதல்ல கேட்டப்போ மருந்து மாதிரி சாப்பிடுறேன்னு சொன்ன, இதே உன்ன சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட போற, உருப்பிட மாட்டேடா. ஐயோ, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட கவு. ஆமா, கவுந்துதான் இருக்குது. என்ன வீடு தலைவனா இருக்குது? ஓஹோ, இப்படியா? இது பத்தியா, இதுதான் எங்க பங்களா ஹால். எல்லாம் புதுசு பண்ண போறோம். செவத்துக்கெல்லாம் முட்டையை வச்சு தேயும் தேயும் தேய்ச்சி பழ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  போறோம். இது என்ன படிக்கட்டு மேல போகுது? அது சரி, மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம கீழே போவோம். இதுதான் பாத்ரூம். கொஞ்சம் ஊத்திக்கிறியா? போதும், இப்பவே விருன்னு இருக்குது.
என்ன சீட்டை விட குடி என்னைக்குமே நல்லது. சீட்ல எவ்வளவு போனா வேணாலும் போவோம், ஆனா குடி அப்படி இல்ல. ஒரு அளவுக்கு காலி ஆச்சுதான் படுக்க போட்டுருவோம். அப்போ நீ காதலை கண்டுபிடிச்ச? ஆமா குரு. அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாராவது இருக்காங்களா? அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கிறான், எங்கயோ ஹோட்டல்ல வேலை பாக்குறான். என்ன பண்றீங்க? சரியா சாயங்காலம் 4:30 சாயங்காலம் சரி ஹோட்டல் ஓரியண்டல் இருக்கு, ஹோட்டல் ஓரியண்டல் சரி அங்க வந்தீங்கன்னா என்னுடைய காதலியை நான் அறிமுகப்படுத்துறேன். சரி உங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. பயப்படுறீங்க? உங்க செலவு கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதா? பேண்டையும் கோட்டையும் வாடகை கொடுத்து பின்னாடியே சுத்தறியா? சார் நீங்க போடுறது அர்ஜென்ட் செலவு சார், நான் ஆர்டினரின்னு தெரியாம கொடுத்துட்டேன் சார். இந்த துணிக்கு சொந்தக்காரன் என் உயிரை எடுக்கிறான் சார். இப்ப நீங்க கரண்டி குடுக்கலன்னா என் வேலையே போயிடும் சார். பாவி, இத கழட்டி கொடுத்தா என் காதலே போயிடுண்டா? காதல் புதுசா வரும் சார், வேலை பண்ண வராது சார். கரண்டி சார், இத கழட்டி கொடுத்துட்டு எப்படா நான் என் காதலையை பாப்பேன்? தரமாட்டா போனா. சரி அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். ஏண்டா பயமுறுத்துறேன்? மந்திரத்துல கேட்டா எப்படா கழட்டி கொடுக்கறது? இத கட்டிக்கங்க, அத கழட்டிடுங்க. இல்லையா இல்ல, இத கட்டிட்டு போனா டேபிள் தொடங்கி சொல்லுவாண்டா? செய்யறேன் கட்டுங்க சார். இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஆளைய காணாம எங்க போயிட்டான்? கணேஷ் சிட்டியர், நான் இங்க உட்கார்றேங்களா? உட்காரு. மிஸ் நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா? இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான். இப்ப எங்க போயிருக்காரு? உள்ள போயிருக்கான். வெளிய வந்துருவாருங்களா? கட்டாயம் வருவா. அப்ப நான் புறப்படுறேன். வேற என்னமா அவனா? ஒண்ணு வேண்டாம். நாங்க பில்லு. அவர் உள்ள இருக்காரு, அங்க கொடுங்க. சரி. என்ன சார் சர்வா பண்றீங்க? ஒழுங்கா முறையா சாம்பார் கொண்டு வந்து டேபிள்ல வைக்க தெரியல, எல்லாத்தையும் மேல ஊத்திட்டீங்க. என் பேண்டையும் கோட்டையும் இப்ப சலவை கிளம்பிச்சிருக்க தெரியுமா? சரி சரி, நேரமாச்சு. பில்லப்படி பணத்தை எடு. எப்படா பணத்தை எடுக்கிறது? கோட்டோட பணம் போயிடுச்சே. அடடே, யாருண்டடா கதை அளக்குற? டேயா அடச்சே, பணம் முதலாளிட்ட. எப்பா எப்பா, உன் முதலாளி எப்படி இல்லாதவனை பார்த்தா இறக்கப்படுவாரா? ஏமாத்துறவனை பார்த்தா எலும்பு ஒடிப்பாரு. வாடா இந்த பக்கம். வேணாப்பா, என் காதலி இருக்கிறா, அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா? காதலி அவளை சேர்த்து எடுத்துட்டு போறவன். என்னடா இது கோலம்? ஒண்ணு இல்ல, ஒரே புழுக்கமா இருந்தது, குளிக்கிறதுக்காக புறப்பட்டேன். போய் சொல்றான் பில்லுக்கு பணம் இல்ல, மைனர் மாவரைக்க போறாரு. ஷடா, இந்த மேன் பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீறி பணம் எடுத்துவா. போட. ஆமா, உன் காதலி வர்றதா சொன்ன? வரலையா? யார் வரல? இட்லி சாம்பாரோட விளையாடுறா. சாம்பாரா? என்னது, இட்லி காணா ஆலயம் காணா? இந்த சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாள். அவளா? அவனா பாத்தியா? ஆமா, இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல். பியூட்டிஃபுல் கேர்ள். முகம் எப்படி? முதுகதான் பார்த்தேன். முதுகையா? நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கும். 1000 தான் சொல்லு. உன் செலக்ஷன் A1. ஆமா, உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது? துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது. அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான். நீ ஏன் கவலைப்படுற? ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன். அபயம் அபயம்.
அப்படியா? என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல விடுபடி விட்டு நுழைஞ்சிட்டியா அப்படின்ற? ஏயா, 30 வயசால முடிய வேண்டிய விஷயத்த மோள நிலத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய. திருப்பதியா பழனியா? வசூலுக்கு வந்திருந்தா உண்டியலோட வெளியே நிக்கணும். ஆமா, பெரியவரை தேடி வந்த நோக்கம் கற்றுக் கொடுக்க வந்தேன். தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு. நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது. முதல்ல நீ கத்துக்க, பொறுத்தியானுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கவா? நான் விளம்பரம் பார்த்தேன். வால் போஸ்ட் படிக்கிறாளா? இல்லையப்பா, பத்திரிகையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது. ஓடி வந்துட்டேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 50 ரூபாய். என்ன அது, சாதாரண சாம்பாரும் வத்த குழம்பு வைக்கிற சமயக்காரன் எனக்கு 80 ரூபாய் தர்றாங்க. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு உனக்கு 50 ரூபாய் தானா? தேவதா ஐயா, அங்க யாரோட தகராறு பண்ற? பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேட்டியை புடிச்சுக்கிட்டு வாத்தியார் ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நீங்க? என் பெயர் சேந்தமங்கலம் சேதுப்பிள்ளை. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். பாடம் சொல்லிக்கிற வயசுல இங்க பையன் யாரும் இல்லீங்களே? இல்லங்க, நம்ம ஆனந்தனுக்காக நான் தான் விளம்பரம் கொடுத்தேன். திருட்டு பயலுக்கு டியூஷன் வேறையா? எனக்கு சொல்லி தர சொல்லுங்க. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க கவனிக்கல, அதனாலதான் இப்படி ஒரு வேற பண்ண. அம்மா நீ போலாம். அண்ணே, உங்க ஆசீர்வாதத்தினால நான் முழுக போறேன். முழுக போறியா? சம்சார சாகரத்துல அந்த பைத்தியக்கார பண்ண கல்யாணம் பண்ணி போறியா? ஆமா அண்ணே. அப்ப அவ கழுத்துல தாலி தொங்க போகுது. இப்ப அவ கழுத்துல தாலி தொங்குது, அப்புறம் நானே தொங்க போறேன் அவகிட்ட. ஐயோ, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறத விட ஒண்ணு, அந்த காலத்து கண்ணை கழுத்துல தொங்கணும், இல்ல இந்த காலத்து கடைங்கள்ல தொங்கணும். ஆமாங்க. ஐயோ, எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா. கல்யாணத்துக்கு அப்பன கூட்டியான்றா. ஐயோ, அவர் வரமாட்டாரமான்னா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்றா. அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்கன்னு. சரி, எவனையாவது எடுத்துட்டு வாண்றா. இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும். அண்ணனாவா? இந்த உயரத்துக்கு தம்பினா நம்ப மாட்டான். சரி, ஜமாச்சிடுவான். இன்னொரு உதவி கூட, அண்ணி வரணும்னு சொல்லுவேன். அண்ணிக்கு நான் எங்க போவேன்? முதல்ல என்னது நடக்கட்டான். இந்த பொண்ணுடைய அன்னகாரம் ஒருத்தன் முரட்டு பயிலா இருக்கிறானா? கல்யாண தண்ணிக்கு வந்து கலாட்டா பண்ணானா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குது. வரட்டும், வால ஒட்ட வெட்டம் கவலைப்படாத. எனக்கு நான் உங்களை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல. என் பத்திரி தங்கவே, நீ குறிஞ்சுகிட்டே வா, நான் உங்க பின்னாடி தான் வருவேன். ஓஹோ, இப்ப பின்னாடி வருவே? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாம் உன் பின்னாடி வரணும். எங்க பின்னாடி நின்னுகிட்ட என்ன வெக்கம்? எங்க அண்ணன், எங்க அண்ணன் காலைல வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க வா. எப்போதுமே அடிச்சுதான் விளையாட்டு. விளையாடுறீங்க, கொஞ்சம் அவனுக்கு யாரு வாத்தியாரு? கைய கால ஓங்கன தங்கச்சி வெதுவாயிடுவான். பட்டுறோம் மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. எனதுக்குள்ளே நிக்கிறா, கைப்பிடிச்சு தூக்குறிய.
கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ சரத சதம் தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்காயுஸ்துரஸ்து.